பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீட் குறித்து விஜய் பேசியது கல்வி விருது வழங்கும் விழாவில் ரெண்டு கட்டமாக நடந்துச்சு. அதில் 28ஆம் தேதி நிகழ்ச்சியில் போதைப்பொருள் ஒரு பெற்றோராக எனக்கு அச்சமாக இருக்குதுன்னு சொல்லினார். இந்த மேடையில் இருந்துக்கிட்டு அரசியல் பேசுறது சரியாக இருக்காது, அரசை நான் விமர்சனம் செய்யவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். நீட்டு சொல்லும்போது மாநில அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம், நீட் தேர்வே ரத்து செய்யணும், ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது. இதை வைத்து கொண்டு பாஜகவில் விமர்சனங்கள் எழுது. போதைப்பொருள் குறித்து பேசும்போது திமுகவிடமிருந்து இப்படி விமர்சனம் வந்ததா? எதிர் விமர்சனம். ஆனால் பாஜக தரப்புலேருந்து நீட்டுக்கு எக்ஸ்பென்ஷன் என்ன தெரியுமா? விஜய்க்கு கோட் திரைப்படத்தை ஓட வைக்கிறதுக்காக தான் அவர் இப்படி பேசுகிறாரு. ஈவன் பாண்டி சொல்லும்போது கமல்ஹாசன் மாதிரி ஆயிடுவார் விஜய் அப்படின்றார். இந்த ரெண்டு விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் திமுகவை பற்றி நேரடியாக சொல்லலைன்னா கூட திமுக கிட்டேருந்து அந்த விமர்சனம் வந்ததா? நீட்டை பற்றி பேசும்போது பாஜகவுடைய இந்த பாய்ச்சல் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? முதல் மேடை ஏறுகிறார், அதாவது தமிழக வெற்றி கழகமான பிறகு ஒரு முதல் மேடையில் ஏறுகிறார். அந்த முழு மேடையில் நிறைய அரசியல் பேசுவாருங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மிக ரசிகர்கள் மத்தியில், தோழர்கள் மத்தியில் இருந்தார் கேட்டால், இல்லை இது கல்வி விழுது வழங்கும் விழா, போன வாட்டி பசங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் மாதிரி யாரை படிக்கலாம், இல்லை நீங்கள் என்ன செய்யணுங்கிறதோட கடந்து போயிடுவார், ரொம்ப பெரிய அட்வைஸ்லாம் இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது அவர் அந்த லிமிட்டை தான் வச்சுக்கிட்டார். இது ஒரு முழு அரசியல் மேடை அல்ல, இது முழு அரசியல் மாநாட்டு மேடை அல்ல. அதனால் அரசியல் மாநாட்டு மேடையில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை இங்கே எதிர்பார்க்காதீங்கிற அளவிற்கு, ஆனால் அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை, நான் இந்த அரசின் அலட்சியத்தை குறை சொல்வதை விட நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை பாதுகாத்துக்கணும். அதில் இருக்கிற ஒரு மறைமுக செய்தி என்பது அரசின் கையாளகத்தனம் இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக பார்க்குற போதை என்பது மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. அது வந்து கள்ளச்சாரயங்கிறது ஒரு பக்கம், மரணங்கள் நடக்குது, இன்னொரு பக்கம் விதவிதமான போதைகள் வந்துருக்கு, மாத்திரை, ஊசி, ஹெராயின், மத்து, கஞ்சா அப்படின்னு என்னென்னமோ பெயர்களில் வந்துட்டுருக்கு. கூழ் இப்போ எல்லா தரப்பு மாணவர்களும், இங்கே வந்து பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், அது வந்து பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், எல்லா செக்டரையும் பாதிக்குது அப்படிங்கிறது கூர்ந்து பார்க்கிறார். அதில் அதெல்லாம் சொல்கிறாரு, ஒரு தகப்பனாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவனாக ரெண்டு விஷயத்தில் எனக்கு அச்சுமுட்டதாக இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு உறுதிமொழி எடுங்கன்னு சொல்லிட்டு, சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவர் முடிக்கிறார் அப்படிங்கிற பார்க்க. ஸோ அந்த மேடையிலேயே வந்து பல்வேறு மாணவ மாணவிகள் வந்து விருது வாங்குறாங்க, ஒவ்வொருத்தவங்க உங்களோட ஆசைகளை சொல்லிகிட்டே வர்றாங்க. அதில் ஒரு மாணவி பேசுகிறாங்க, அண்ணா நீங்கள் நீட் குறித்தும் பேசணும்னா, எல்லாத்தையும் உள்வாங்குறாங்க. நீட் குளறுபடிகள் என்று நடந்துட்டு நாடு முழுக்க வர செய்திகளை பார்க்குறோம், அந்த தேர்வில் வந்து குளறுபடிகள் நடந்துகிட்டே இருக்குது. இதற்கு நான் வைக்கும் உடனடி தீர்வு, நம்ம தமிழக வெற்றிக் கழகம் வைக்கின்ற உடனடி தீர்வு என்பது நீட் விளக்கு. நீங்கள் வந்து நீட் விளக்கு தான், நீட் ஒழிப்பல்ல, அது என்னங்கிறத நீட்டில் சொல்லி நீட் விளக்கு, அதாவது உடனடி தீர்வு. ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனாக இது இந்த மாதிரி, ஏன்னா இப்போது நீட்டுங்கிற விளக்கு ஒரு விளக்கு கொடுத்துட்றாங்க, நீட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது பேரில் கொண்டு வருவாங்க வச்சுங்களேன். அப்போது வெவ்வேறு பேர்களை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு நிரந்தர சொல்யூஷனாக என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும். எமர்ஜென்சி காலத்தில் பொதுப்பட்டியலுக்கு போன கல்வியை மறுபடியும் நாம் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது இதற்கும் உடனே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, நடக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஏன் குறைவுன்னு சொல்லணும், இப்போ நேற்று விவாதங்கள்லாம் வந்துச்சு, என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் 11 கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, எம்எம்சியிலேருந்து மத்திய அரசாங்கத்துடைய பணம் தானே இங்கே செலவாகிட்டு இருக்கு. அதாவது மத்திய அரசாங்க பணம், மாநில அரசாங்க பணம், ரெண்டு பேருடைய பணமும் ஈக்குவலாக செலவாகிட்டு இருக்கு. அதனால் அவங்க என்ன பார்க்குறாங்க, நாங்கள் பணம் கொடுக்குறோம், அப்போ நாங்கள் சொல்கிறத கேளு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து நீ ஒட்டுமொத்தமாக அதனால் மாநில பட்டியலை கொண்டு வர முடியாது. இது காங்கிரஸும் செய்யலை. சொல்ல போனால் நிறைய பலத்துடன் காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாக இருந்த காலம்னு நமக்கு தெரியும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, கலைஞர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. அதை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்ய மறுத்து விட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ உடனடியாக இப்போது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, பாஜக ஆட்சியிலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா? இல்லை, இது பேசிக்கிட்டே இருப்போம்னு நீண்ட காலம் ஆகலாம், ஆனால் நீண்ட கால தீர்வு என்பது அதுதான். அப்போ இன்றையும் ஒரு சொல்யூஷன் வைக்கிறார், என்ன வைக்கிறார்னா, ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல். இங்கே பொதுப்பட்டியலுக்கும் இதற்கும் உள்ள வேற்றுமை என்ன அப்படிங்கிறது, நீங்கள் பொதுப்பட்டியல் என்றது இன்றைக்கு இருக்கிற பொதுப்பட்டியல் என்பது பொதுவாக இருக்கிறதா? பொதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம ஒத்தி செய்வோம்னு சொல்ல, ஒத்தி சொன்னால் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு பண்ணி ஒத்தி செய்ய ஒரே மாதிரி முடிவு எடுப்போம், இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு பொதுவான ஒரு விஷயம். ஆனால் பொதுப்பட்டியல் என்பது இன்று பொதுவானதாக இல்லை. ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது மேலே இருக்கிறவங்களா கீழே இருக்கிறவங்களாங்கிற மாதிரி அந்த மாதிரி அண்ணன் தம்பி மனப்பான்மையில் போயிடுறாங்க. ஆமாம், நான் மேலே இருக்கேன், நான் மத்தியில் இருக்கேன், நான் தான் முடிவு சொல்வேன், நான் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணுமா வேணாமா நான் சொல்லி நீ கேட்டுக்கிட்டு அமைதியாயிரு. அப்போது அது பொதுவாக இல்லாத காரணத்தினால் இந்த சிறப்பு பொதுப்பட்டியல் என்பது பொதுவாக இருக்க வேண்டும். மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மாநில மருத்துவ கல்லூரிகளில் என்ன செய்ய வேண்டும், எப்படி வந்து அவங்கள அட்மிஷன் பண்ணணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம். ஒரு பசங்களை நாங்கள் எப்படி உள்ளே கொண்டு வரணும், அது ப்ளஸ் டூ மார்க்ஸ் அடிப்படையிலையா இல்லை வேறு தேர்வு வைக்கணுமாங்கிறத நீங்கள் மூக்கை நுழைக்காதீங்க. டோன்ட் இன்ஃப்ரிஞ்ச் ஆன் அவர் ரைட்ஸ், எங்களுக்குள்ள வரவே வராதிங்க. மத்திய அரசாங்கமே கட்டுப்பாடுகள், எய்ம்ஸாக இருக்கலாம், ஜிப்மராக இருக்கலாம், இல்லை பிஜியாக இருக்கலாம், எந்த கல்லூரிகளுக்கும் நீங்கள் நீட்டு வேணால் நீட்டை வச்சுக்கோங்க, நீட்டு வேணால் நீட்டை விட்டுருங்க, அது உங்களுடைய விருப்பம், நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் வரல. நீட்டு ஒழிப்பல்ல, நீட்டு விளக்கு.
ஏன்னா திமுகலே இது பெரிய குழப்பம் இருக்குது. நீட் ஒழிப்பா அவங்க தீர்மானம் போடுறாங்க, தீர்மானம் போடும்போது மேலே நீட் விளக்குன்னு எழுதுறாங்க, உள்ளவ நீட் ஒழிப்பு நீட் ஒழிப்புன்றாங்க. பேட் நீட் பேட் நீட் எக்ஸம்ஷன் அதுதான் நம்ம கேட்கின்றது. அது அந்த புரிதல் வந்து மருத்துவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது, உண்மையான கல்வியாளர்களுக்கு இருக்குது, திமுகவிற்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம பெரிய குழப்பம் இருக்குது. ஏன்னா உங்களோட அறிக்கையில் நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம கேட்கறது மத்திய அரசாங்கத்துடைய கன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் வந்து ஆல் இண்டியா மெடிக்கல் எக்ஸாம்ஸ் நடத்தணுமா நடத்திக்கங்க. எங்களுடைய எங்களால் உருவாக்கப்பட்ட மாநில அரசு கல்லூரிகளில் நாங்கள் தேர்வு முறை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இந்த சிறப்பு பொதுப்பட்டியல் என்பது சாத்தியமா இல்லையா என்பதையெல்லாம் நீங்கள் வந்து அரசியலமைப்பு தெரிந்தவர்களிடம் ஒரு ஆலோசித்து விட்டு, அவர் வந்து டக்குன்னு சொல்லலை, ஒரு தீர்வு நோக்கி போகிறோம், எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு கேட்குது, வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கல் வில் வேணும். ஆனால் ஒரு மாநில பட்டியலுக்கு மறுபடியும் கல்வியை கொண்டு வருவதை விட இது எளிது. ஏன்னா அதுக்கு பெரிய லாங் டிஸ்கஷன் வேணும், அதை செய்ய அவ்வளோசியாக செய்ய மாட்டாங்க, பல கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை சேர்த்து சொல்கிறார், இது உடனே நடக்குமான நடக்காது, ஆனால் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு புதிய கதவை திறந்து விட்டுருக்கிறார். இங்கே இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு தீர்வு, ஒரு புதிய தீர்வை ஒரு கொண்டு வந்திருக்கார். இது யாரும் யோசிக்காத ஒரு தீர்வாக இருக்கின்றது. அதை நோக்கி நாம் நகர வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக வெற்றிக்கழகத்தின் ஆசையும் கூட. இதெல்லாம் நீங்கள் அங்கே பேசின விஷயங்களை விளக்கமாக சொன்னீங்க. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். பாஜகவுடைய விமர்சனம் அப்படின்றது தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி, விஜயை நோக்கி வரக்கூடிய விஷயம் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, பாஜக வந்து நீட்டை அவங்க வந்து ஆதரிக்க தான் செய்வாங்க, எதிர்த்தா தானே நம்ம யோசிக்கணும். ஏன்னா தமிழக மக்களுக்கும் தமிழக மண்ணிற்கும் எதிரானவர்கள் வந்து பொதுப்படையாக சொல்லலை. நீங்கள் இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு விஷயத்துக்கு எதிராக இருக்குன்னா அது நீட் போன்ற விஷயங்களுக்கு எதிராகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த கட்சிகள் போராடும் போது நீட் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், தொடர்ச்சியாக தற்கொலைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு வாட்டியும் போராட்டங்கள் வெடிக்கும் பொழுதும் நீட்டுக்கு எதிரானவர்களைத்தான் நாம் இருந்துகிட்டே இருக்கும். பாஜக வந்து எந்த அடிப்படையில் நீட் வந்து ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு இது உண்மையிலேயே அவங்களுக்கு பல விஷயங்களை சாதிச்சு கொடுத்துருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீட்டிற்கு பிறகு தான் கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. அது நீட்டிற்கு பிறகு வரல, 7.5% இடஒதுக்கீடுக்கு பிறகு வருகிறார்கள். நீங்கள் அந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு முன்னாடி 2 வருஷம் நீட் நடந்துச்சு, நீங்கள் ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு கூட எடுத்து பார்க்கட்டும். 4 மாணவர்கள் போனாங்க அரசு பள்ளியிலிருந்து, வெறும் 4 மாணவர்கள், கிட்டத்தட்ட 5000 இடங்கள் அப்போ இருந்துச்சுன்னா 4 மாணவர்கள் போனார்கள். அதுக்கு அடுத்த வருடம் ஒரே ஒரு மாணவர் போனார். எட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அவங்க கேட்குறாங்கல்ல 10 வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதற்கு கூட 4 மாணவர்களும் 1 மாணவர்களும் போனார்கள். இதை பார்க்குறாங்க, சரி அப்போ என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுறாங்க, 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், அதுக்கு ஒரு கிரைட்டீரியா போடுங்க, அப்படி போனால் மட்டும்தான் நம்மளுடைய அரசு பள்ளி மாணவன் கிராமப்புற மாணவன் போக முடியல, அப்படி போகவே முடியாது. இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு இதை கிடப்பில் போட்டு வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள். எதிர்கட்சி போய் பார்க்குறாங்க, ஆளுங்கட்சி போய் பார்க்குறாங்க, மற்ற கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிடலான்னு முடிவு செய்கின்ற நேரத்தில் ஆளுநர் ரவி அவசர அவசரமாக கையெழுத்துப்பட்டு ஓகே இதுக்குன்னு சொல்லி சொல்கிறார். இதில் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் நீங்கள் எப்படி கிரெடிட் எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. இடஒதுக்கீடே இல்லாமல் நீட்டினால் உண்மையில் நீட் வந்த பிறகு ஒரு கிராமப்புற மாணவனோ ஒரு அரசு பள்ளி மாணவனோ போயிருந்தா, அப்பா நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து தலைவணங்கி ஏற்கிறேன், நாம சூப்பர் திட்டங்க, நீட் வந்ததுக்கு பிறகு எவ்வளோ லட்சக்கணக்கான மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உள்ளே வர்றாங்க அப்படி இல்லை. இப்போ எலிஜிபிலிட்டி என்ன பண்ணுறீங்க, 720 மார்க் சார், 180 எடுத்தால் நீங்கள் பாஸ், 180 தான் பிகம் எலிஜிபிள். 180 எப்படி எடுப்பதுங்கிறதுக்கு கோச்சிங் சென்டர்ஸில் சொல்லித்தராங்க, நீங்கள் வந்து பயாலஜியை விட்டு ஃபிசிக்ஸை விட்டுற, கெமிஸ்ட்ரி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, இல்லை கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸையும் விட்டுற, பயாலஜி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, அதில் ஏதாவது எந்தெந்த ஆன்சர் இருக்குன்னு நாங்கள் மறுபடியும் ஒன்றை தயார்படுத்துகிறோம், செட் ஆஃப் குவஸ்டின்ஸ் கொடுப்போம், அதை நீ பார்த்துக்கிட்டே இரு. உண்மையிலேயே அந்த தகுதியை எங்கேருந்து இது வந்து தகுதி தேர்வு சொல்வதே மிகப்பெரிய பொய். இதில் என்ன பெருசாக அறிவு வளர்ந்துருது? இதில் என்ன, இப்போது நீங்கள் 15 வருஷம் பையன் படிக்காத ஒரு விஷயத்தை, இல்லை கடைசி 2 வருஷத்தில் அவன் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படிக்காத விஷயத்தை இது என்ன சாதித்துள்ளதுங்கிற பெரிய கேள்வி இருக்குது. இன்னொன்று, தலைவர் சம்பந்தம் NCERT சிலபஸ் ஒன்று வேறாக இருக்கிறது, மாநில பாடத்திட்டத்தில் இருக்கிறது வேறாக இருக்கிறது. நான் இன்னும் கூடுதலாக ஒன்று சொல்கிறேன், NCERT சிலபஸ் படித்த CBSE பள்ளிக்கூடங்களுக்கு போகின்ற மாணவர்களும் நீட்டால் பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க மட்டும் உள்ளே போயிடுறாங்களா? அப்படி NCERT சிலபஸ் படிச்சிட்டேன் அதனால் நீட் எனக்கு ஈஸியாக இருக்குது, இல்லை அவங்களும் கோச்சிங் போய் தான் ஆகணும். யாராக இருந்தாலும் கோச்சிங் போய் தான் ஆகணும். நீங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம பசங்களை சேர்க்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க சார், நம்ம ஸ்கூலில் 7வதுலேருந்து நீட் கோச்சிங் கொடுக்குறோம், 7வது, 8வது, 9வது, 10வது, 11, 12 இதுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து ஒரு 10 லட்சம் கட்டிடுங்க. அதுக்கப்புறம் இல்லை ப்ளஸ் டூ க்ளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒன்று பண்ணுறோம், அதுக்கு ஒரு 3 லட்சம் கட்டுங்க. ஒரு 13 லட்சம் கட்டிட்டிங்கன்னா நான் நீட்டுக்கு ரெடி பண்ணி விட்டுருவேன், அப்புறம் பையன் நீட்டு படிச்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோச்சிங் சென்டர்ஸும் இந்த பள்ளிக்கூடங்களும் இவர்கள் சம்பாதிப்பா. அப்போது நம்ம என்ன தோணுதுன்னா, இந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு ஆதரவாக பாஜக செயல்பட்டு கொண்டிருக்காரு. இப்போ சொன்னாங்க இல்லையா, திமுக வந்து அவங்க அவங்களே காலேஜ் வச்சுருக்காங்க, அதுக்கு தான் அதை நம்ம மறுபடியும் சொல்கிறோம். டீம்டு யூனிவர்சிட்டி சில பேர் கொள்ளடிக்கிறாங்க, ஆமாம் கொள்ளடிக்கிறாங்க, அங்கே நீட்டு வைங்க, அங்கே நீட் வைங்க, நீட் அங்கே விளக்கே நம்ம கேட்கல, நீட்டை வைங்க. எங்களுடைய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நீங்கள் நீட்டை வேண்டாம் என்று சொல்கின்றோம், அந்த தெளிவு எங்கள்கிட்ட இருக்குது.
இப்போ நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார் நீட்டுனா என்ன விளக்கம் தெரியுமா? நீங்கள் நீட்டுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் முதற்கொண்டு சொல்கிறோம். இவ்வளோ தேர்ந்தெடுத்த இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இந்தியா அளவு யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை ஆழ்ந்த புரிதலுடன் சொல்கின்றோம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் நீட்டை ஆதரிக்கிறார்கள் சொல்லிட்டு யாராவது கூட்டி வந்து நீங்கள் காமிங்க. நான் சிபிஎஸ்சி படித்த பசங்களே சொல்கிறேன் சார், சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்ச். சிபிஎஸ்சி படிக்கிற பசங்க, என்சிஆர்டி படிக்கிற பசங்க இவங்களாம் வந்து நீட்டுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இருக்க யாராவது ஒருத்தர் காட்ட சொல்லுங்கள். என்ன பெருசாக ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க? மறுபடியும் அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அந்த திட்டத்திற்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். எங்களுக்கு தமிழக மக்கள் குறித்து எங்களுக்கு அக்கறை இல்லை, தமிழக மண் குறித்து அக்கறை இல்லை, இந்த பசங்க தற்கொலை பண்ணுறாலும் எங்களுக்கு அக்கறை இல்லை சார். அதாவது ஒரு டிஃபரன்ஸ், தற்கொலை இல்லை. நீங்கள் சில நேரங்களில் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் ப்ளஸ் டென்த் ரிசல்ட் வரும்போது, ப்ளஸ் டூ ரிசல்ட் வரும்போது நம்ம தற்கொலை பண்ணி, தற்கொலைங்கிறது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும், எந்த மாற்றமும் இல்லை. ஒரு தவறான முடிவு எடுப்பாங்க, ஆனால் அவங்க வந்து படிப்பில் சரியாக படிக்கலை அப்படிங்கிறது. ஆனால் இங்கே நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். அனிதா வந்து முதல் மாணவி, ஜெகதீஷ் வந்து முதல் மாணவர், குளம்பேட்டை இருந்து போன ஜெகதீஷ் முதல் மாணவர். இந்த மாணவர்கள் நாங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கோம், ஆனால் எங்களால் நீட் போக முடியல, எங்களால் மருத்துவராக ஆக முடியல, நாங்கள் செஞ்ச பாவம் என்ன அப்படிங்கிற கேள்வி வலுவான கேள்வியா இல்லையா அப்படிங்கிறதா. இந்த கேள்வியையும் இந்த உணர்வையும் புரிந்து கொள்ளாத வரை பாஜகவால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் உளறிக்கொண்டே தான் இருப்பார்கள். அது அண்ணாமலையாக இருக்கலாம், இல்லை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் பேசுகிறாங்க. இது பேசல பேசும்போது அதெல்லாம் நீட்டு தான் வேணும், நீட்டு தான் வேணும்னு. ஒரு மருத்துவராக நீட் எதுவும் எழுதாமல் சிறந்த மருத்துவராக இருந்த தமிழிசை அவர்களும், இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலத்தில் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி யாருமே நீட் எழுதாத வந்த மருத்துவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி நீட் எழுதலை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நீ என்ன பண்ணிட்டு வரேன்னு எனக்கு தெரியலை, நீ ஊழல் பண்ணி உள்ளே வர்ற, உண்மையிலே நீ வந்து டாக்டருக்கு படிப்பியா படிக்க மாட்டியா, இவ்வளோ காசு கொடுத்து நீ முறைகேடாக வர்றீன்னா அடுத்ததாக நீ என்ன டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய போகிற? நீட்டாலும் நாளைக்கு நம்ம யோசிக்கும் போது நம்ம போய் நீட் படித்து வந்திருக்கேன், நீட் படிக்க வந்தேன், நீட் படிக்க வந்தால் தான் போட்டு நான் என் உடம்பு ஒப்படைப்பேன், நீட் படித்தா எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய சூழல் இங்கே ஏற்படலாம். அந்தளவுக்கு மிக மோசமாக இந்த தேர்வுகள் போயிட்டு. இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க என்ன பண்ணாங்க, நெட்டை தள்ளி வச்சாங்க, நீட்டு பிஜியை தள்ளி வச்சிட்டாங்க, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதுக்கு தலைவர் கிடையாது, தலைவரை காலி பண்ணிட்டாங்க, இன்னொரு இன்சார்ஜ் தலைவராக போட்டிருக்காங்க. இந்த தேசிய தேர்வு முகமைக்கு என்ன யோகியதை இருக்கிறது ஒரு தேர்வை நடத்துவதற்கு? சார், இது 2013 அல்டமாஸ் கபீர் பெஞ்சும் விக்ரம்ஜித் சன்னும் கொடுக்கும்போது நீட்டு குறித்த முதல் வழக்கு வரும்பொழுது அவர்கள் இதே தான் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க, இது மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸில் இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் இது நன்மை பயக்கும், கிராமப்புறத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் எந்த நன்மையும் பயக்காதுன்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. அவங்க என்ன கூடுதலாக கேள்வி கேட்டாங்க, எம்சிஐக்கு இதே வார்த்தையை சொன்னாங்க, எம்சிஐக்கு நீட்டை நடத்துவதற்கு என்ன யோகியதை இருக்கிறதுன்னு அல்டமாஸ் கபீர் அன்னை கேள்வி கேட்டார். அந்த கேள்வி இன்றைக்கு வரைக்கும் முக்கியமான ஒன்றாக, ஆம் இன்றைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கான விட யாருமே சொல்லலை. அடுத்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 5 பேர் இருந்தாங்க, அதில் இதில் அந்த 3 பேரில் இருந்த தவி அவர்கள் அதில் போயிட்டு அவர் என்ன சொன்னார், இல்லை நீட் வேணுங்கன்னு சொல்லி சொன்னார். என்ன காரணம், மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸில் இருக்கிற பசங்களுக்குலாம் இப்போது அதை தாண்டி கிராமப்புறத்துக்கு ஆக்சஸ் கிடச்சிருச்சா கிடைக்கல, இல்லை இது இந்த நீட்டு கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு ஆக்சஸ் கிடச்சிருச்சா, இல்லை கோச்சிங்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆக்கிட்டிங்களா? இல்லை. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன, பல தேர்வுகள் நடக்குது, எல்லாத்தையும் ஒரு தேர்வாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எங்கெங்கெல்லாம் தேர்வுகள் நடக்குதோ அதை மட்டும் மாற்றி நீட்டாக மாற்றி. ஏஐபிஎம்டின்னு ஒன்று நடக்குது, ஜிப்மர் ஒரு தேர்வு வைக்கிறாங்க, சிஎம்சி வேலூர் ஒரு தேர்வு வைக்கிறாங்க, அவங்க ஒரு தேர்வு வைக்கிறாங்க, எல்லா தேர்வையும் ஒழிச்சிருங்க. பையன் 30 தேர்வு வந்து கஷ்டப்படுறாங்க, நான் ஒத்துக்கிறேன் 30 தேர்வு கஷ்டப்படுறான். ஒரே தேர்வு எங்கு நடந்து கொண்டிருந்தோ அங்கே மட்டும் வையுங்கள், தேர்வே நடத்தாது, எங்களுக்கே தேர்வை திணிக்கிறீங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி. தமிழக வெற்றி கழகம் இனி வருங்காலங்களில் ஆளுகின்ற மாநிலத்தில் ஆளுகின்ற திமுக அரசையும் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசையும் நோக்கி தான் அரசியல் நகர்வு இருக்குமா? ஏன்னா பொதுவாக ஒரு அரசியல் கட்சி ஆளும் கட்சியை எதிர்த்து தான் இருக்கும், ஆளுங்கட்சி மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ ஒரு தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கும்போது முதல்ல திமுகவுக்கு எதிர்ப்பு, இது வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் போயிட்டுருக்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோடைய இந்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? அதான் சார், நீங்களே தெளிவாக சொல்லிட்டீங்க, ஒன்றில் திமுக எதிர்க்கிறோம், ஒன்றில் பாஜக எதிர்க்கிறோம். அப்போ அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களின் பக்கம் இருக்கிறோம், மக்களுக்கான அரசியலை செய்கின்றோம், மக்களுக்கு தேவையான அரசியல். அதாவது நம்ம வந்து ரொம்ப தெளிவாக அறிக்கையில் சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு முதன்மை சக்தியாக பிரைமரி ஃபோர்ஸாக அதில் வரணும். இந்த அரசாங்கம் மிக மோசமாக, அதாவது ஒரு இறப்பை பார்த்த பிறகும், ஒரு 25 பேர் இறந்து போன பிறகும், நீ பாட்டு காட்சிக்கு பயணக்கணும் கவலை இல்லை, நீ எம்எல்ஏ கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, போலீஸ் கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, எந்தெந்த அதிகாரி பார்த்து சரி பண்ணமோ சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி ஒரு ஆட்சி, அவலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம சுட்டி கட்டதானே சொல்லுவோம், அந்த நேரத்தில் சொல்லும் போது நீங்கள் ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்கா, நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி யார் மிகப்பெரிய குற்றவாளியாக மாறியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, தமிழக முதலமைச்சர் மாறியிருக்கிறார், தமிழக அரசாங்கம் மாறியிருக்கிறது. அப்போ தான் நம்ம சுட்டி காட்டுவோம். நீங்கள் பாஜக வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க, அது நீட்டை மறுபடியும் ஆதரிச்சுட்டே இருக்கிறாங்க, அவங்களை எதிர்க்கிறோன்னா ஆமாம், ஏன்னா அவங்க தான் இயல்பாக ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள். அப்போ நம்ம விமர்சன பார்வை என்பது எப்பொழுது வைத்தாலும் அது மத்தியில் ஆளுகின்ற ஆளுங்கட்சியும் மாநிலத்தில் ஆளுகின்ற ஆளுங்கட்சியும் நோக்கித்தான் போகும். ஆனால் அதை தாண்டி எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் சரியான ஒரு முடிவெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளித்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவங்களோட வாய்ஸ் என்னவா இருக்கோ அந்த வாய்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற ஆளாக இருக்கும். கள்ளச்சாரை மரணம் இந்த தேசத்தை ஒழுக்கிய பொழுது தலைவர் வெளியே வந்தார், பேசினார், போய் மக்கள்கிட்ட போய் நின்னார்,
ஒவ்வொரு விஷயம் குறித்தும் அவர் ஒரு தீர்க்கமான சிந்தனை எடுக்கிறார். இப்போ நேற்று ஒன்று சார், இப்போ நேற்று நீட்டுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் போராட்டமும் பண்ணுறாங்க. இப்போ நேற்று இதை செய்வதன் மூலியமாக இது பாதிக்கப்பட்டது யார், அவங்களோட போராட்டம் வெளியே வந்ததா வரல? இவர் தான் மிக முக்கிய பேசுபவராக மாறினார். அப்போ தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கலாம்லப்பா, நீ 3ஆம் தேதி பண்ணாதீங்க, 4ஆம் தேதி ஒரு அறிக்கையாக விடுங்க. 4ஆம் தேதி அறிக்கையாக விட்டாலும் இது பேசுபொருள் தான், 4ஆம் தேதி ட்விட்டர் பதிவு போட்டாலும் இது பேசுபொருள் தான், 4ஆம் தேதி ஒரு வீடியோவில் தோன்றாலும் பேசுபொருள் தான். 3ஆம் தேதியே செய்ய வேண்டிய அவசியம் எங்கே இருக்குன்னா, இது ஒரு மாணவர் மேடை, இந்த மாணவர் மேடையில் நாம் பேச வேண்டும். இல்லை நம்ம இல்லை, இது வந்து திமுக நம்ம ஆதரவாக நடந்துக்கணும் அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம் சார், அவங்க போராட்டம் காலில் நடக்குது, நீங்கள் பேசாமல் எண்டில் கூட பேசிக்கங்க, எண்டு நீங்கள் முடிவுரை போது கூட பேசிக்கோங்க, காலில் பேசலாம், தவிர்த்துட்டு போயிருக்கலாமே, அந்தலாம் அவர் யோசிக்கிறதுல நம்ம இந்த கணத்துக்கு வந்துட்டோம். எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் நாங்கள் நிற்போம், அவர் நிற்பார். அந்த ஒரு முடிவு எடுத்த பிறகு நாங்கள் வந்து இவங்கள பார்க்குறோம், அவங்கள பார்க்குறோம், அவங்கள பயப்பட, யாருக்கும் பயப்பட வேண்டிய, பயப்படுறது இருந்தால் அவர் வந்து படத்தெல்லாம் முடிச்சு தான் சார் வந்திருப்பார். அவர் படத்தெல்லாம் போட்டு முடிச்சிருவோம், அடுத்த ஒரு படத்தை முடிச்சிருவோம், அந்த அறிக்கையில் எழுதிருக்கலாம், 2 படங்கள் கமிட்மெண்ட் இருக்குது, நான் இந்த வருஷ கடைசிக்குள்ளே முடிச்சு கொடுத்துறேன், அது வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருங்க, பட் நான் நிச்சயமாக கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இது வந்து வணிக ரீதியாக எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு போயிருக்க, அது அவருக்கு செய்யலை. கட்சி ஆரம்பிக்கிறேன், கட்சியோட தலைவர் நான், கட்சியோட பொதுச்செயலாளர் அவர், எங்களோட பொதுக்குழு போட்டு முடிவு பண்ணிட்டோம், ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டோம், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்த உடனே அடுத்து எங்களோட மாநாட்டு வேலைகள் நடக்க போகுது, மாநாட்டில் நாங்கள் பேச போகிறோம், மக்கள் சந்திப்புகள் தொடர்ச்சியாக நடக்க போகுது, மாவட்ட கட்டமைப்புகள் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது, நான் அவர் கோன்னு சொன்னால் வேலை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான தோழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், கட்டமைப்பு பலமாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சிக்கு நேரில் போயிட்டு வந்தார், அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பாதிப்புகள் குறித்து இல்லை இதில் என்ன தமிழக வெற்றி கழகம் செய்ய வேண்டும் அடுத்த கட்டமாக, இல்லை எப்படி மக்களை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய விஷயமாக, இந்த போதையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய விஷயமாக என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான நிர்வாகிகளுடன் ஏதாவது ஆலோசனையை நடத்தினார் சார்? ஆலோசனை மட்டும் நடத்தவில்லை, அது செயல்பாட்டிற்கும் வந்தது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி மீடியாவில் பெருசாக வரல, நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அதற்கான புகைப்படங்கள்லாம் தோழர்கள் போட்டாங்க. நீங்கள் அடுத்த தினத்திலிருந்தே கள்ளக்குறிச்சி பகுதிகளில் நம்மளுடைய நிர்வாகிகளாக இருப்பவர்கள், தோழர்களாக இருப்பவர்கள் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பேரணி தொடர்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து கள்ளச்சாரத்தை தடுக்கணும், கள்ளச்சாரம் பிடிக்காதீங்கிறத நாங்கள் தொடர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம், இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இது கள்ளச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நிப்பட்டாமல் இந்த போதைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக, மிகப்பெரிய போதை கலாச்சாரமாக மாறி இருக்கிறதும் சேர்த்து தான் இதை அட்ரஸ் பண்ணுறார். அவர் அங்கே போகிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க சார் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு, இப்போ கல்வராயன் மலையில் இப்போ வரைக்கும் காட்சி எடுத்து தான் இருக்கிறாங்க, நீங்கள் அதற்கு பிறகு கூட போதை மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம். அது அதோடு மட்டும் டாஸ்மாக் பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கு. அதற்கான விழிப்புணர்வு பணிகளை இப்போ செய்யுங்கள். இப்போ வந்து காவல் நிலையத்திற்கு போவதோ இல்லை வந்து இதை வந்து நேரடியாக போய் கண்டிப்பது அடிப்பதுங்கிறதெல்லாம் இப்போ நடக்காது. இப்போ உங்களுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் விழிப்புணர்வு வேலைகள் செய்யணாங்க, அதை தொடர்கள் தொடர் செய்து கொடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சார், அதாவது டெமோக்ராட்டிக்காக அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நிலைப்பாடுகள் என்னவோ எடுக்கணும், ஒரு ஒரு கலந்தாலோசனை செய்து எந்த நிர்வாகிக்கு எதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்கிறது மிக தெளிவான பார்வையோடு இருக்கிறார் அவர். சார், இன்னொரு நான் கேள்வி கேட்கும்போது சொல்லியிருந்தேன், பாண்டியவர்கள் விமர்சனம் பண்ணும்போது கமல் மாதிரி ஆகிவிடுவார் அப்படின்றத நீட் விஷயத்துக்காக குறிப்பிட்டிருந்தார். உங்கள் பத்திரிகையாளர் பாண்டியவர்கள் இதுவரைக்கும் அவருடைய சேனல்ல கூட நிறையா கருத்து கணிப்புலாம் நடத்துகிறோம், ஒரு வாட்டியும் ஒரு காலத்தில் ரொம்ப ஆர்வமாக பரவாயில்ல கரெக்டாக சொல்கிறாரு அவர், அதெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டார் சார். அவர் ஒரு அவர் அஜெண்டாக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறார். அவர் முன்னாடி சொல்லி வர்ற வாதம் வந்து பாஜக தனித்து நின்றால் அவருடைய பலம் என்னங்கிறதையும் 15% வரைக்கும் பாஜக அவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, ஆனால் அவர்கள் அதை பார்க்காமல் தவறுகிறார்கள்னு நான் சொல்கிறது 4-5 வருடங்களுக்கு முன்னாடிலேருந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இப்பொழுது கூட்டணியாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பாமக, அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகள் இவர்களெல்லாம் சேர்த்து கூட அவர்களால் 11% தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் நினைத்து கொண்டிருக்கிற விஷயம் அல்லது அவர் நினைக்க அவர் முயற்சி செய்கிற விஷயம் என்பது எப்படியாவது பாஜகவை இந்த மண்ணில் வளர்த்துடணும், அதுக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் இவ்வளவு பலத்துடன், நான் பலம்னு சொல்கிறது வந்து ஒரு இனக்கவர்ச்சி மட்டுமல்ல, ஒரு ரசிகர் பலம் மட்டுமல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை சேர்த்து சொல்கிறேன், எங்கள் கட்டமைப்பு பலத்தை சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்றைக்கி திமுக அதிமுக இணையான ஒரு கட்டமைப்பு இருக்கிறதா, நீங்கள் வந்து நான் சொல்லும்போது கூட உங்களுக்கு நம்பிக்கை வராது. நீங்கள் நேரடியாக அந்த ஊர்களில் மாவட்டத்தில் இருக்கின்ற பஞ்சாயத்து வரைக்கும் இருக்கின்ற உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடத்தில் பேசுங்கள். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ பெரிய பலத்துடன் வரும்பொழுதும் ஒரு உறுப்பினர் சேர்க்கையிலும் அவருக்கு தெரியும் அவர் எவ்வளோ நடந்துட்டுருக்கன்னு பார்க்கும்பொழுது, இது யாரெல்லாம் அடி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல கட்சிகள் அடி வாங்கும் பொழுது பாஜகவும் வீழும். இந்த 11%ங்கிறதெல்லாம் வந்து சட்டமன்ற தேர்தலுங்கிறது அதுவும் காணப்போகும். இன்னும் பழையபடி அவங்க வந்து 3-4% போகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போ பெரிய த்ரெட்டாக பார்க்குறார். முதல்ல என்ன சொன்னார், நீங்கள் யார் கூட கூட்டணி போயிடுங்க, நீங்கள் வந்து இவங்க கூட கூட்டணி போனீங்கன்னா தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு வித்தியாசமான ஐடியா கொடுத்துட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கமல் மாதிரி ஆகுங்க. கமல்ஹாசன் அவர்கள் செய்ய தவறு விஷயம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், செய்ய தவறு விஷயம் என்பது அவர் கட்டமைப்பை குறித்து பெரிதாக கவலைப்படவே இல்லை. ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற கட்டமைப்பு பலம், இப்போ நேற்று அவர் சொல்லிய விஷயங்கள்
எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த முகாம்களில் அப்படிங்கிறத பார்க்கட்டும். ஒரு பெரிய ராட்டிலாக இருக்காங்க, அது பாஜகவாக இருக்கலாம் இல்லை டிஎம்கே இருக்கலாம், பெருசாக ராட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அந்த நிலைமைக்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. இந்த களத்தில் ஒரு முதன்மை சக்தி, பாண்டியர்களும் சேர்த்த சொல்லி, இந்த களத்தில் ஒரு முதன்மை சக்தியாக எழுதி வச்சுக்கோங்க. 2026 நாங்கள் எந்த பொசிஷனில் இருக்கோங்கிற பார்த்து நீங்களே முடிவு செய்வீங்க. அந்த இடத்திற்கு நாங்கள் நிச்சயமாக நகர்வோம். மற்றொரு நேர்காணலை சந்திப்பேன். நன்றி.